எல்லோருக்கும் வணக்கம். வாசகசாலைக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. அவங்க சொன்ன மாதிரி நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் வந்து ஒரு வாசகசாலை அந்த பெரிய நிகழ்ச்சி ஒரு நாள் முழு நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சந்தர்ப்பம் அமையல. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில், சினிமா துறையில் தான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். இப்போ இங்கே ஒரு சினிமா ஷூட்டிங் சம்மந்தமாக தான் வந்திருக்கேன். இங்கேயும் நான் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணிக்கிட முடியாத மாதிரியான சில சூழ்நிலைகள். இப்போ கடைசியாக விக்ரம் படத்தினுடைய டப்பிங் சூப்பர்விஷன் நான் தான் பண்ணேன். பட் அதை நான் எங்கேயும் குறிப்பிட்டு கிடல. அது அங்கேயும் சொல்லிடுவேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம்னா ஃபோட்டோகிராஃபர் வேலைக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுவாங்க. அப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ரைட்டிங், அதாவது திரைக்கதை எழுதுறது, அப்புறம் சினிமாவில் வேறு பல டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு டேக்கோட, டைரக்டருங்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்கணுங்கிறதுனால மற்ற செய்கிற எந்த வேலைகளையுமே குறிப்பிட்டுக்கிறதில்லை. எங்கேயுமே காசு வாங்கிக்கிடுவேன், சம்பளம் வாங்கிக்கிடுவேன், நான் சொல்லிக்கிட மாட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதை பார்த்துட்டு வேலைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வேலைகள் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். நான் எனக்கு கமிட் பண்ணிக்கிட்ட வேலைகளை முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கே எனக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கிரிப்ட் வேலைகள்லாம் பண்ணி கொரோனா வந்து இப்போ என்னுடைய படம் இப்போ தான் ஆரம்பிச்சு, நான் அடுத்த மாதம் ஷூட்டில் போகிற மாதிரியான சூழ்நிலை. சரி, இது அறிமுகத்துக்கு. இப்போ இந்த படத்தை பற்றி அவங்க பிரியா அவங்க வந்து ரொம்ப தெளிவாகவே எல்லாமே சொல்லிட்டாங்க. இது எப்படின்னா பாயிண்டர்ஸு, புள்ளிகள், இந்த புள்ளிகளை நீங்கள் விரிவாக்கி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. நான் அந்த விஷயங்களை தொட்டு பேசுகிறேன். இன்னொன்று, இதை நான் மட்டும் பேசாமல் இப்போ இங்கே சினிமா துறை சார்ந்தவங்களே 2-3 பேர் இருக்கீங்க. அப்புறம் நம்ம கதை சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இன்னும் வாசிப்பு இருக்குது, சினிமா ஆய்வு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, உதவி இயக்குனராக 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே இந்த சினிமா உலகத்தோடு அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே நான் என்ன செய்கிறேன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் செக்ஷன் மாதிரி ஆக்கிடுறேன் நான் வந்து. அப்புறம் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் சொல்ல விரும்புகிறதையும் சொல்லலாம், அதேமாதிரி நான் அதை வந்து எலாபரேட் பண்ணி இல்லை என்னுடைய பார்வையில் சொல்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். அது நல்லாயிருக்கும். அதாவது கலந்துரையாடல் மாதிரி. இப்போது இந்த படத்தினுடைய தலைப்பு வந்து நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னா, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டுறேன். மதம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கே தொட்டுக்கவே வேண்டாம். கதைகள் அப்படின்னே போவோம். அது என்ன மாதிரியான கதைகளாக இருந்தாலும் சரி தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழல், இந்திய சூழல், கடந்த ஒரு 8 வருஷமாக இருக்கக்கூடிய இந்திய சூழல், அதற்கு முன்னாலேயும் இருந்த இந்திய சூழல், ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு பேர் இருந்தது, அதனுடைய நீட்சி, இப்போ இருக்கக்கூடிய அரசியல், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ நாம் பேச போகிற கதைகள், இல்லாட்ட நாம் பேசணும்னு விருப்பப்படுற கதைகள், இல்லாட்ட சில கதைகள் அடிப்படையாக எடுத்துக்கிட்ட பழங்கதைகள், அது எல்லாமே மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் போய் தொட்டு நிற்கும். நம்ம அதை ஓரமாக வச்சுட்டு கதைகளை கதைகளாகவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கதையிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு கதையினுடைய ஒரு மிகப்பெரிய கதை, இந்தியாவினுடைய 2 மிகப்பெரிய காப்பியங்கள், மத நூல்கள் தான். அது வந்து அதனுடைய கிளை கதைகள் நிறைய இருக்குது. மாநிலத்துக்கு மாநிலம் சில பார்வைகள் இருக்குது. எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர் அதனுடைய அனலைஸ்ன்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆய்வு முறைகளும் கோணங்களும் வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்படி ஒரு கதையினுடைய ஒரு கோணத்தை சொல்கிறேன். ஒரு அண்ணன் பேர் ராம, ஒரு தம்பி அவன் பேர் லக்ஷ்மணன், அண்ணனுடைய மனைவி பேர் சீதை. இப்போ கதை என்னென்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ராமாயணம். இப்போ ராமாயணத்தினுடைய அடிப்படை விஷயமே என்ன அப்படின்னா, தசரதன், தசரதனுடைய மகன்கள் தான் இவங்க எல்லாருமே, இவன் ராமனும் லக்ஷ்மணனும், ராமனுடைய மனைவி சீதை. அவங்களுக்கு அப்பாவினுடைய ஒரு வரம், அந்த வரத்தினுடைய பலனாக அப்பா சொன்னதை கேட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வனவாசம் போகணும். வனவாசங்கிறது காட்டுவாசம், காட்டு வாழ்க்கை. ஸோ வனம்னா காடு. ஸோ அந்த வனவாசம் 14 வருஷம். ஸோ அந்த 14 வருஷம் வந்து காட்டில் அலையணும், நாட்டை தேடி வரக்கூடாது, எந்த நாட்டிலையும் வாழக்கூடாது, காட்டில் வாழணும். அப்படிப்பட்ட சூழலில் அவங்க காட்டில் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இல்லாமல் எங்கெங்கே அவங்களுக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்குதோ அந்தந்த இடங்களுக்கு மைக்ரேட், அதாவது நடந்த நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க கையில் வந்து கொடிய மிருகங்களை வேட்டையாடுறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், அண்ணன் ராமன், தம்பி லக்ஷ்மணன். அண்ணன் ராமன் கடவுள் ராமன் கிடையாது, தம்பி கடவுள் கிடையாது, இது கிடையாது. ஆனால் கதைப்படி அவங்க கடவுள்கள், கதை முடியும் போது கடவுள்கள். இப்போ அண்ணன் ராமன், லக்ஷ்மணன், சீதை, 3 பேருமே கடவுள். இப்போ இந்த கடவுளர்கள் கடந்து போகின்ற எல்லாமே இயற்கையும் மனிதர்களும். இப்போ அவங்க அப்படி கடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடம் வருது, ஒரு ஆசிரமம். ஸோ ஒரு முனிவர், அந்த முனிவர் தன்னுடைய குடும்பம், ஸோ அவங்கள சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே காட்டுக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது, அங்கே வந்து ஆசிரமமாக இருக்காங்க. இவங்க அந்த காட்டை கடந்து போகும்போது இவங்களை பார்க்குறாங்க. இப்போ கடவுள் அம்சம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இந்த கடவுள் அம்சம் உள்ளவங்களுக்கான உடல் வந்து ஆஜானுபாகுவாக இருக்கும், அவங்களுடைய ஷோல்டர்ஸ் பெருசாக இருக்கும். ஏன்னா ராஜ வம்சத்துக்கான உடல்கள் அப்படி தான் இருக்கும். அப்போது இவனை பார்த்த உடனே ஒரு தேஜஸ் தெரியுது, ஒரு ஒளிவட்டம் தெரியுது, நடை உடையில் பேச்சில் எல்லாத்துலேயுமே தெளிவு தெரியுது, இவன் ஒரு ராஜகுமாரன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க.
அப்போ தம்பினா என்ன பேரை கேட்கும்போது இவங்களுக்கு தெரியுது எவ்வளவு தூரம் தூரமாக இருந்தாலும் இப்போலாம் நமக்கு வந்து 1000 வருஷம் 1200 வருஷம் கழிச்சும் நமக்கு ராஜராஜனுங்கிற ஒரு அரசனை தெரியும், இன்னும் நிறைய அரசர்கள் பேரை தெரியும், அவங்க வாழ்ந்த நினைவிடங்களை தெரியும், தாஜ்மஹல்னால் தாஜ்மஹலோடு சேர்ந்து ஓட்டுன்னு கதைகளை தெரியும், ஷாஜகானுங்கிற விஷயம் தெரியும். அப்படி நமக்கு எல்லாமே என்ன செய்யுதுன்னா முழுசாக தெரியலனாலுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும், அது 1000 வருஷமானாலும் பரவாயில்ல. அப்படி இவங்க காட்டுக்குள்ளே ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ராமன் அப்படின்னு சொன்னால் ராமச்சந்திரமூர்த்தி ராமன் அப்படின்னோடனே ராமனா லக்ஷ்மணா அப்போ ராமனு லக்ஷ்மணனும் அப்படிங்க தசரதனுடைய பிள்ளைகளா சீதையா ஐயோ அப்படின்னு இவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போ அவங்க வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா கேள்விப்பட்டவங்க கதைகள்லாம் இங்கே வரைக்கும் காற்றுலேயே வந்துருச்சு வனவாசத்தில் இருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே கடந்து போயிடுவீங்க இன்று எங்கள் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு போங்கள். இப்போ இவங்க ஆசிரமத்தில் தங்குறாங்க. யார்? அண்ணன் ராமன், தம்பி லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் வந்து அண்ணன் கூடையே இருப்பேன்னு அடம் பிடிச்சி அவனாக விருப்பப்பட்டு ஊர்வசியை விட்டுட்டு வந்தவன் தான். ஸோ இப்போ என்னென்னா அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆசிரமம். ராமனும் லக்ஷ்மணனும் நினைச்சுறாங்க ஆண்கள், அவங்கள வந்து நினைச்சுறாங்க ஆண்களுக்கான குடில்களில் படிக்க வைக்கிறாங்க. சீதை வந்து பெண், அதனால் பெண்கள் எந்த பாத்தில் பக்கத்தில் இருப்பாங்களோ அந்த பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே மூணு பேருமே வேறு வேறு இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த காட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல தெரியினாலும் பரவாயில்ல, ராமனுக்கு நிறைய சோதனைகள் கொடுக்கணும். ராமனுடைய வாழ்க்கையில் ஆரம்பமே அந்த வனவாசம் தான். வனவாசத்திலிருந்தே சோதனைகள் இருக்குது, வனவாசத்தின் பொழுது பயங்கர சோதனைகள் வருது. அந்த சோதனைகளில் ஒன்று வந்து சூர்பனகை, இன்னும் சில மாயாவிகள் ராமனுடைய ஒழுக்கத்தையும் ராமனுடைய பொறுமையும் சோதிக்கிறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அப்படி ஒரு மாயாவி வந்து ராமனை சோதிக்குது, அது சூர்பனகைன்னு கூட வச்சுக்கிடலாம். ஸோ இப்போ என்னென்னா ராமனை வந்து நிச்சயம் மனக்கஷ்டப்படுத்தணும், ராமனுடைய பொறுமையை சோதிக்கணும். இப்போ ராமன் கிட்ட நெருங்க முடியாது, அவன் வந்து விஷ்ணுவின் அவதாரம். இப்போ அந்த கதை இந்த கதையில் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நான் தோக்குறது எதுக்கு தோக்குறோம்னா ஒரு அவங்கள்ட்ருந்து ஒரு சின்ன இன்ட்ரவல் தான் இது, ஏன்னா திரும்பி வந்து நம்ம வந்து இந்த படத்தினுடைய விஷயத்துக்கு போகும்போது திரும்பி அந்த படத்தை பற்றியான விஷயங்களை தான் நீளமாக போகுங்கிறதுனால. இப்போ என்னென்னா எங்கேருந்து விளையாட்டை துவங்கலாம்? ராமனுக்கு பெரும் கஷ்டம் கொடுக்கணுன்னா அவன் போய் சண்டை போட முடியாது, அவன் கால்பட்டாலே மாயம், கைப்பு தொட்டாலும் மாயங்கள் நடக்கும், அப்படிப்பட்ட ஒருத்தங்கள்ட்ட போய் விளையாட முடியாது. அப்போ என்ன செய்யலாம்னா ராமன் மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன்கிட்ட போகிறாங்க. லக்ஷ்மணன் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கு. அந்த மாயாவி என்ன செய்யுதுன்னா பாலின்னு சொல்லுவாங்க, இப்படி வளையம் காதில் பெண்கள் அணியக்கூடிய வளையம், ஹிந்தியில் பாலிம்பாங்க, இப்படி நீளமாக இருக்கும் வளையம். ஸோ அப்படி ஒரு வளையமும் வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், அதாவது மண் பாண்ட வளையல்கள்னு சொல்லலாம், அப்போ கண்ணாடிலாம் இல்லை, மண்ணால் செஞ்ச சுட்ட மண்ணால் செஞ்ச வளையல்கள். அப்படி இந்த வளையல்கள் உடச்சி போட்டுட்டு காதில் இருக்கக்கூடிய அந்த பாலின்னு சொல்லக்கூடிய அந்த இது ஒன்று உடச்சி போட்டுட்டு நெளிச்சு போட்டுட்டு கொஞ்சம் பூக்கள் மல்லிகை இந்த மாதிரி தலையில் வைக்கக்கூடிய பூக்களை வந்து கொஞ்சம் செதறடிச்சுட்டு போயிடுச்சு ஒரு மாயாவி. அதில் நான் சூர்பனகையாக இருக்கலாம்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க ஏவிய ஒரு மாயாவி கூட இருக்கலாம், ஆனது ஒரு மாயாவின்னு செய்ய. இப்போ லக்ஷ்மணன் காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வரும்போது ராமனும் லக்ஷ்மணன் இருந்த குடில்களை நினைச்சுறாங்க கூட்டுறதுக்கு அவங்களோட பனிப்பெண்கள் போகிறாங்க. அவங்களுக்கு காலை உணவு சாப்பாடெல்லாம் ரெடியாகுது, எல்லாமே ஆகுது. அதில் ரெண்டு பெண்கள் அந்த கூட்டுறதுக்கு போன பெண்களில் ரெண்டு பேர் வந்து ஆசிரமத்தினுடைய தலைமை முனிவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இப்படி லக்ஷ்மணன் வந்து இரவு ஏதோ ஒரு பெண்ணோடு இருந்திருக்கான், அதற்கான அடையாளங்கள் இருக்குது சொல்கிறாங்க. அவங்க வந்து ராஜவம்சத்து ஆட்கள், அவங்க இப்படி நடந்துக்க மாட்டாங்க, போய் சொல்லாதீங்கன்றாங்க. இல்லை எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி உடைந்த வளையல்கள், இறைந்த பூக்கள், அதாவது உதிர்ந்த பூக்கள், அப்புறம் காதலுடைய வளைந்த ஒரு வளையம் இது கொண்டு போய் காட்டுறாங்க. காட்டின உடனே பார்த்தா அப்போ நம்புகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னே, என்ன இப்படி பண்ணிட்டாங்க ராஜவம்சம்னு சொன்னோம், இவங்க ஒழுக்க சீலர்கள்னு நினச்சோம், ஆனால் மற்ற ராஜாக்கள் பண்ணுற மாதிரி இவன் இப்படி பண்ணியிருக்காங்க, ஒரு ஆசிரமத்தில் தங்க வச்சா நேற்று இரவு ஏதோ ஒரு பெண்ணோடு இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோபமாயிடுறாரு. அப்போ ராமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்னென்னு கேட்குறாரு, ஏன்னா ராமன் ரொம்ப நேர்மையானான், போய் நின்று என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இல்லை ராமா, ரொம்ப சொல்கிறதுக்கு சங்கோஜமாக இருக்குது, உங்கள் தம்பி லக்ஷ்மணன் வந்து இப்படி ஒழுக்கக்கிட்டால் நடந்துக்கிட்டாரு, நேற்று இரவு ஏதோ ஒரு பெண்ணோடு இருந்திருக்கு. அப்போ ராமனுக்கு ரொம்ப கோபம் வருது, என் தம்பி அப்படிப்பட்டவனே கிடையாது, அவன் அப்படி போலீஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆதாரம், எனக்கு இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போது இவருக்கு வேறு வழி இல்லை, அப்போ சொல்கிறாரு, அப்போ ஒன்று பண்ணுவோம், இப்போ சுற்றுவட்பத்தில் கிராமங்கள் கிடையாது, ஆசிரமங்கள் கிடையாது, நேற்று என் தம்பி ஒரு பெண்ணோடு இருந்திருந்தால் இந்த ஆசிரமத்து பெண்ணாக தான் இருந்திருக்கும், அப்போ அவன் மேலேயும் சரிபங்க தப்பு இருக்குதுல்ல அப்படின்னு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிப்பாங்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்க? உடைந்த வளையல்கள் ஒன்றை ஒட்டி அந்த வளையல் எந்த பெண்ணுக்கு பொருந்ததோ கரெக்டாக இருக்குதோ அவள் தான் அந்த பெண்ணுன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் நிற்க வச்சாச்சு.
ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த வலையில் போட்டு பார்க்குறாங்க. எல்லா பெண்ணுக்கும் லூஸாக இருக்குது. இது ஒரு மாயாவின் செயல். அந்த வளையலினுடைய அளவு கையளவு எப்படி இருக்குன்னா, அது ஒரு ராஜகன்னி, ஒரு ராஜவம்சத்து பெண்ணுக்கு தான் பிறந்தோம். இப்போது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்ணை சோதிச்சாச்சு. ராமன் சொல்கிறான், பார்த்தீங்கள, எங்களுக்கு நிறைய சோதனைகள் இருக்குது, இது ஒரு மாயாவியின் செயல்ங்கிறான். அப்போ ஆசிரமத்து முனிவர் சொல்கிறாரு, ஆனால் நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டோம். நீங்கள் கடவுளாக இருக்கலாம், உங்களுக்கு மாயாவிகளை பற்றி தெரியலாம், நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு கடவுளும் தெரியாது மாயாவும் தெரியாது. அதனால் இது வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டு ரொம்ப பர்சனலாக எங்களை ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. இப்போ ஒரு விஷயம், இதுதான் இந்த கதையோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். இந்த கதை இங்கே முடிஞ்சிருச்சு. இது ஒரு கிளைக்கதை. இது நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியாது, இது ஒரு கிளைக்கதை. ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய, இப்போ இந்த இடத்துல வந்து என்னுடைய மொபைல் காணாமல் போயிடுச்சு, நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு உங்கள் எல்லோரும் பையன் செக் பண்ணால், நீ திருடனா, நீ திருடனா, நீ திருடிருப்பியா, நீ திருடிருப்பியான்னு செக் பண்ணுறோம்ல, அது எவ்வளோ அவமானக்குட்படுத்தின ஒரு செயலில். அது மாதிரி இந்த வலையில் உன்னோட பொருந்துச்சா, நீ தான் நைட் அவங்களோட இருந்தியா, நீ நேற்று நைட் அவனோட இருந்தியா, நீ நேற்று நைட் அவனோட இருந்தியான்னு ஒவ்வொரு பெண்ணும் சோதிக்கப்படுறான். அந்த ஒவ்வொரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒட்டு மொத்தமாக ஆசிரமத்தில் கூடிய அத்தனை பெண்களும் ஓன்னு கத்திட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த ஆசிரமத்தில் நேற்று இரவு தங்கிய ஒரே ஒரு பெண் மட்டும் இன்னும் சோதிக்கப்படவே இல்லை. அது யார்? சீதா. ராமன் செத்துட்டான். ஏன், அவளும் பெண் தானே, ஏன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாளா? ராஜகன்னியாக இருந்தாலும் பொண்டாட்டியாக இருந்தாலும் எங்களை எல்லாத்தையும் இது பண்ணல, எங்கள் எல்லார் கையிலையும் வலையில் போட்டு எடுத்தல, எங்களை எப்படி இருந்திருக்கோம்? ஒவ்வொரு பெண்ணும் எங்கள் கொச்சியாக சொன்னால், நீ படுத்தியா அவங்க கூட, நீ படுத்தியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கல்ல, இந்த ஒரே ஒரு பெண் மட்டும் சோதிக்கப்படாமல் இருக்கிறார், சோதிங்கன்றாங்க. ராம மனசை கல்லாகிட்டு வலையில் போட்டு பாருங்கிறார். போட்டால் கரெக்டாக இருக்குது, ஏன்னா அது ஒரு மாயாவியின் வேலை. இப்போ ஆசிரமத்தை விட்டு ராமன் வந்து மனக்கஷ்டத்தோடு வெளில போகிறான். இவங்க மூணு பேருக்கும் தெரியும் இது ஒரு மாயாவின் வேலைன்னு. மனிதர்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ இப்படி எத்தனை இன்னல்கள் வரும்? அப்போ ராமன் என்ன செய்கிறான், சீதையை அக்னிகிட்ட ஒப்படைக்கிறான். சீதையினுடைய ஒரு காப்பியை தான் நினச்சிக்கிறான் கையில் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த கதை விரிக்கும். இது ஒரிசாவினுடைய மகாபாரதத்தினுடைய ஒரு வருஷம், ராமாயணத்தினுடைய ஒரு வருஷம். இப்போ இந்த இடத்துல இந்த கேள்வியை, அதாவது என்னென்னா, ஆசிரமத்தின் பெண்கள் இந்த ஆசிரமத்தில் நேற்று இரவு தங்கிய இன்னொரு பெண், ஒரே ஒரு பெண் சோதிக்கப்படவே இல்லை அப்படின்னு ஒரு கொஷின் வருது இல்லை. இந்த கேள்வியை நாம் எல்லா கதைகள்லையும் கேட்கணும். நம்ம எந்த கதையை வாசித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னா நமக்கு புது கோணம் கிடைக்கும், புது கதைகள் கிடைக்கும். இப்போது இந்த படமான கருட கமனா விருட்ச வாகன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை வந்து ஒரு கேள்வியில் தான் துவங்கியிருக்குது. அது என்ன கேள்வினா, யக்ஷகானான்னு சொல்லிட்டு யாருக்காடு தெரியுமான்னு தெரில, யக்ஷகானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கூத்து அப்படிங்கிற மாதிரி, கேரளாவில் கதகளி, தையம், பச்சை, சிகப்பு அப்படின்னு சொல்ல அந்த கதை சொல்லி அந்த வேஷம் போட்டு கதையாடுற மரபு மாதிரி, கர்நாடகாவுக்கே உரிய ஒரு கதை சொல்லல் மரபு இருக்குது. கூத்து தான், வேஷம் போட்டு அவங்க கதைகளை பாடி ஆடி சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட நம்ம கூத்து மரபு மாதிரி தான். அதை தான் யக்ஷகானம் வைப்பாங்க. இந்த இடத்துல அந்த யக்ஷ அப்படிங்கிறது என்னென்னா, கதை சொல்லணும் வச்சுக்கிடலாம், யக்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அரக்கன் அர்த்தம், யக்ஷர்கள்னு சொல்லிட்டு. இந்த யக்ஷகானம்ங்கிறது வந்து என்னென்னா, நடிப்பும் பாட்டும், அதாவது கதையும் பாட்டும் அப்படிங்கிறது தான் யக்ஷகானம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அதுக்கு இந்த அர்த்தமும் இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த யக்ஷகானத்தில் எல்லாத்துலேயுமே அதிகமாக வரக்கூடியது யாருன்னா, டிமான்ஸ். இப்போ இந்த கதை அங்கே போய் கனெக்ட் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு யக்ஷகானத்தில் ஒன்று தான் என்னதுன்னா, மகாத்மிய தேவின்னு சொல்லிட்டு ஒரு யக்ஷகானம். இந்த மகாத்மிய தேவிங்கிறது யாருன்னா, ஆதிசக்தி பராசக்தி. ஆதிசக்தி பராசக்தியினுடைய ஒரு வரலாற்றை பாடக்கூடிய ஒரு நடன கதை சொல்லல் மரபில் இருக்கக்கூடிய, இன்னுமே கர்நாடகாவில் வந்து எல்லாருமே ஆடி பாடி நடிக்கக்கூடிய ஒரு கூத்து போன்ற ஒரு கலையில் பார்க்குறாரு இந்த படத்தினுடைய. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது அந்த கதையில். இல்லைன்னா ஆதிசக்தி தான் என்ன செய்யுதுன்னா, தன்னால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று பேரை நியமிக்கிறாங்க. எப்பா நீ படைத்தல் தொழிலை செய், நீ எல்லாரையும் காப்பாற்று, நீ அழிக்கிற வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு மூணு பேரை ரெடி பண்ணுறாங்க. அந்த மூணு பேர் யாருன்னா, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன். ஸோ பிரம்மன் படைப்பான், விஷ்ணு வந்து காப்பான், மகேஸ்வரனான ஈஸ்வரன் சிவா வந்து நினச்சிவார் அழிப்பார் சிவன் வந்து. இப்போ இதுதான் தொழில். இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த படத்தினுடைய இயக்குனரான ராஜ் பி ஷெட்டிங்கிறவர், ராஜ் வந்து நினச்சிக்கிறாரு, சின்ன வயசில் இந்த கதையை பார்க்குறாரு. சின்ன வயசுலேயே அவருக்கு ஒரு கேள்வி வருது, அம்மாட்ட கேட்குறாரு, அப்பாட்ட கேட்குறாரு, எல்லாட்டையும் கேட்குறாரு, கடவுள்கள் சண்டை போடுவாங்களா? கடவுள்கள் சண்டை போட்டுவிடுவாங்களா? ஏன்னா அந்த கதையில் கடவுள்கள் சண்டை போடுவாங்க. ஏன்னா ஒருத்தன் படைத்தல், ஒருத்தன் காத்தல், ஒருத்தன் அழித்தல், மூணு பேர் இருக்கான், இவனுங்களுக்குள்ளே சண்டை வருமா?
சாரி, நான் யாவைவன் பேசுனா முதல்ல சொல்லிட்டேன். இது மதத்தை ஓரமாக வச்சுட்டு நம்ம கதையாக பேசுவோம். ஸோ கடவுள்களுக்குள்ளே சண்டை வருமா? கடவுள்களை அடிச்சுக்குவாங்களா? கடவுளுக்குள்ளே ஈகோ இருக்குமா? கடவுளுக்குள்ளே ஏமாற்று விலை இருக்குமா? கடவுள்களுக்குள்ளே நீயா நானானு போட்டி இருக்குமா? இப்படின்னா அவருக்குள்ளே கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்வி உருண்டு திரண்டு இது பண்ணி வரும்போது அவருடைய முதல் படமான ஒரு மொட்டையின் கதை, அதாவது ஒரு இளம் வயதிலே வந்து தலையில் வந்து முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்கத்தலை ஆகிற ஒருத்தன் எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு மிகுந்த குறைந்த புரட்சியில் உருவான, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட். அந்த படம் அதிகபட்சம் 28 லட்சம் ரூபாயில் முடித்தது. ஸோ அவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் முடித்த ஒரு படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படம் மலையாளத்தில் டப் ஆச்சு, ஹிந்தியில் அந்த படத்தினுடைய ரைட்ஸ் வாங்கி ரெண்டு பேர் படம் பண்ணாங்க. தமிழில் யாருக்கும் அந்த தைரியம் இல்லையான்னு தெரியல, ரொம்ப அழகான ஒரு கதை. ஸோ அந்த கதையை வந்து அவர் நான் 25 லட்சம் ரூபாயில் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு தான் எழுதினாரான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்துருக்குது. அவர் ஏன் அதுக்கு ஆசைப்பட்டனா, அதுக்கு முன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பட்ஜெட்டு, அதுக்கு முன்னால் அவர் செஞ்ச விளம்பர படங்கள், அதுக்கு முன்னால் அவர் கிடைச்ச சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக இருக்கணும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும், ஆனால் 5000 ரூபாயில் முடிச்சிடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இப்போ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆகுது அப்படின்னா, சின்ன வயசுலனா அவர் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து, சினிமா எடுக்கணுன்றிருந்து, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, விளம்பரங்கள் எடுக்கணும்னு சொல்கிறதுலேருந்து எல்லாம் பெருசாக இருக்கணும், ஆனால் பணம் மட்டும் குறையாக இருக்கணும். அப்போ அவர் பழகிருச்சு, ஒரு குறைந்த பொருட்களவில் ஒரு பிரம்மாண்டத்தை எப்படி செய்கிறது. அப்போ அந்த படத்தை எழுதி பார்க்குறாரு. எழுதி பார்த்தோன்னே திருப்பி சின்ன வயசுலேருந்து உள்ளுக்குள்ளே உருண்டுகிட்டே இருந்த ஒரு கேள்வி என்ன செய்யுது, திரும்பி முன்னால் வந்து நிற்குது. அந்த கேள்வி தான், கடவுள்கள் சண்டை போடுவாங்களா? கருட வாகனத்தில் வரக்கூடிய, கருடனை வாகனமாக கொண்ட விஷ்ணுவும், நந்தியை அதாவது எனது பசுவை வாகனமாக கொண்ட சிவனும் சண்டை போட்டுக்குவாங்களா, அடிச்சுக்குவாங்களா? அவங்க ரெண்டு பேருமே நேசர்கள் தானே, அதுதான் நண்பர்கள் தானே, அதுக்கு மேலே பிரம்மா படைச்சி விட்டுக்கிட்டே இருப்பார். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் என்ன வேலைன்னா ரொம்ப பெரிய வேலை. விஷ்ணு காப்பாற்றிட்டே இருக்கணும், மகா பிரபுகளை காப்பாற்றணும், சாதாரண மனிதர்களை காப்பாற்றணும், அவனுடைய பாவபலனுக்கு தகுந்த மாதிரி காப்பாற்றணும். முடியலையா நாள் குறித்து சிவன்கிட்ட கொடுத்தா சிவனை அடித்து கொண்டுருவார். சிவனுடைய வேலை தூக்கி தூக்கி போட்டு இது பண்ணுறது தான் வேலை. சிவனுடைய அசிஸ்டண்ட்டு தான் யாருன்னா யமதர்மராஜா தர்ம. ஸோ சிவன் வந்து எல்லாத்தையும் பர்சனலாக போய் கவனிக்க முடியாதுன்னு வச்சுக்கிட்ட அசிஸ்டண்ட் தான். இதான் வந்து இந்து கதை மரபுகளில் சொல்லுது. இப்போ இதில் நமக்கு வந்து மூணு கேரக்டர் கிடைக்குது. ஒன்று பிரம்மா, படைப்பு தொழில் மட்டும் செய்கிறவர், ரொம்ப சாந்தமானவர். அதுக்கடுத்தது வந்து ஹரி, விஷ்ணு, அந்த ஹரிங்கிற கேரக்டர் தான் இருக்கும் அதில். மூணாவது சிவன், ரொம்ப உக்கரமான ஒரு ஆள், எதுக்கடுத்தாலும் அடி தடி தான், ஒரு போதனையில் இருப்பார். ஆனால் சிவாவினுடைய இன்னொரு பக்கம் இருக்குது. சிவா எங்கே இருப்பார்னா கைலாசத்தில் இருப்பார். அவர் எப்பவும் பனி மாதிரி, அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆள். ஆனால் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, பனியில் எந்தளவு குளிர்ச்சி இருக்குதோ, எந்தளவு குளிம இருக்குதோ, அதை நீங்கள் நீண்ட நேரம் தொட்டுக்கிட்டு இருந்தால் கை பொத்துரும், கால் பொத்துரும், உடம்பு பொத்துரும், ஐஸில் படுக்க போட்டால் நம்ம ஆலையை சித்துருவோம். அதுதான் சிவன். ஏன்னா ஐஸ் வந்து நெருப்பு மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ இந்த படத்தில் பற்றி, இந்த போஸ்டரை பற்றி அவங்க சொல்லும்போது அதுதான். ஸோ சிவா வந்து நெருப்பு, டீ. ஸோ இங்கே நீரும் நெருப்புக்கான ஒரு விளையாட்டு இருக்குது. விஷ்ணு வந்து பார்க்கடலில் படுத்துட்ருக்காங்க, அவன் நீல நிறம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து ஒரு சேர்க்கை. அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து அவங்கவுங்களுடைய இதில் போகிறாங்க, ஒருத்தர் விட்னஸ் ஆகாது, ஒருத்தர் வந்து சாட்சியாக இருந்து எப்படி அவன் வந்து ஒரு பயங்கர ஆக்ரோஷமான ஒரு குரூரமான இதுக்கு மாறுறான், ஒரு குரூரமான சூழலிருந்து ஒருத்தன் எப்படி அமைதி நிலைக்கு வர்றான், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருமே கத்தி எடுத்தவன் கத்தியால் அழிவாங்கிற மாதிரி எப்படி அழிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஸோ இது யக்ஷகானம்னு சொல்லக்கூடிய ஒரு மரபான, கூத்து மரபான ஒரு இதிலிருந்து ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டு உருவாகிருக்குது. ஸோ இப்போவே நான் வந்து அந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். கன்னட சினிமாக்களை வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்படியான சூழல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து கிரீஸ் காசரவல்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கலாம். அவருடைய அத்தனை படங்களும் அவ்வளோ அழகான படங்கள். கிரீஷ் கர்நாடக நம்ம நம்நாட்டிலே நடித்தவர் வருது. ஸோ அவருடைய படங்களும் அப்படி தான். செல்விங்கிற ஒரு படத்தை பற்றிலாம், செலுவி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றிலாம் நீங்கள் அவங்க பேசுகிறதுக்கே ஆட்கள் கிடையாது, ரொம்ப குறைவான மனிதர்கள் இருக்காங்க. என்னுடைய லக்கு நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு பார்க்கணுன்னா என்எஃப்டிசியினுடைய சைட்டில் போய் பார்க்கலாம். யூடியூப்பில் நல்ல வருஷனும் இல்லை, முழுசாகவும் இல்லை. ஸோ அந்த செல்விங்கிற படம் வந்து காட்டை எப்படி, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆஃபாரஸ்ட்ரேஷனுங்க மாதிரி இந்த இயற்கையை நம்ம அழிச்சிக்கிட்டே போகிறோம். அந்த இயற்கையை நம்ம இப்படி அழிச்சிட்டே போனால் ஒரு காலத்தில் அது காலி ஆயிடுச்சுன்னா என்னாகும் அப்படிங்கிறத ஒரு அழகான தேவதை கதையாக பண்ணியிருப்பார். அந்த படம் பாருங்கள், வாய்ப்பு இருந்துச்சுன்னா செல்வி. அது நேஷனல் அவார்டு 82 வந்த ஒரு படம். கிரீஸ் காசர்வல்லியினுடைய படங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, அல்லது அவருடைய எல்லா படங்களுமே பெஸ்ட்டு. த்வீப்பான ஒரு படம்லாம் ரொம்ப குறிப்பிடலாம். தமிழில் சௌந்தர்யான்னு சொல்லி ஒரு நடிகையெலாம் இருந்தாங்க, அவங்க நடிச்சிருந்தாங்க, இறந்துட்டாங்க. அந்த த்வீபா, த்வீபானான்னு இருந்தால் தீபம்னு அர்த்தம், தீவு. ஸோ ஒரு
மழை பெஞ்சி ஒரு மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு வீடு இருக்கக்கூடிய ஒரு கிராமம், எல்லாரும் மழை தண்ணி வர வர இறங்கி போகிறாங்க. தண்ணி கூடி இப்போ இறங்கி போக முடியாத சூழலில் ஒரு கணவன் மனைவி அவருடைய செத்து போகிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அப்பா மாமனார், ஸோ அவரும் இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த கணவனும் மனைவியும் அந்த காட்டுக்குள்ளே மிருகங்கள் எல்லாமே தண்ணி வர 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 மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் மீறி அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனும் நினச்சிடறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க, மழை நின்றுச்சா நிற்கலையா, அவங்கள சுற்றி தண்ணி உருவாகி அவங்கள இருந்த இடமே ஒரு தீவாக மாறுது. அவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவம். அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை சூழலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையும் ஒரு கணவன் மனைவியாக வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈகோவும் ஒரு புது மனிதன் உள்ளே வந்தால் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான மனக்கசப்புகள் உண்டாகுங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நாகமண்டலான்னு சொல்லி கிரீஸ் காசர்னவல்லினுடைய இப்போ சமீபத்தில் வந்து நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து போய் கன்னடத்தில் நிறைய ஒரு 7-8 படங்கள் பண்ணியிருக்கிறாரு, அவரே தயாரிச்சிருக்கிறாரு. இது அவர் இயக்குனர் அந்த படம் வந்து ஒரு கருள ராத்திரின்னு சொல்லி ஒரு நாடகத்தை அடிப்படையாக உள்ள படம், ரொம்ப சின்ன படம் தான், ஒரு 90-95 நிமிஷம் தான், வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நான் இந்த படங்கள்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்படி பட்டியல் எடுக்க ஒரு 100 படம் இருக்குது. கன்னட சினிமா வந்து ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அமைதியாக நிறைய நல்ல படங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க பண்ணின மிகப்பெரிய தவறு என்னென்னா, கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை பண்ணுறாங்க. இப்போ கன்னட சினிமா திரும்ப என்ன செய்யுதுனா, தோசை மாதிரி புரண்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப ஆறுதலாக ராஜ்வி ஷெட்டியினுடைய இந்த படம் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ கன்னட சினிமாவும் 70 கோடிக்கான படத்தை பண்ணிகிட்ருக்காங்க, அங்கேயும் பிரம்மாண்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கான மார்க்கெட் ரெடி ஆகிடுச்சு, கன்னடத்தில் இருந்து வந்தால் கண்டென்ட் நல்லா இருக்குன்னு ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கன்னட சினிமா வந்து கன்னட சினிமாவே வச்சுருக்கிறதுக்கு ஒரு படம் இருக்குதுன்னா, அது வந்து இந்த கருட வாகன ரிஷப விருட்ச வாகனங்கிற இந்த படம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து அடுத்ததாக நம்ம வந்து இது பண்ணுறது வந்து இந்த மங்களாதேவிங்கிற ஊர், இந்த கருட கமன விருட்ச வாகன, இந்த கமன வாகன, இந்த கமனங்கிறதும் வாகனங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தை தான். கருடன் வந்து கருடனை வாகனமாக கொண்ட, கருடன் மேல் உட்கார்ந்து பறக்கின்ற, விருட்ச அப்படிங்கிறது வந்து நந்தி, நந்தியை வாகனமாக கொண்ட இந்த இரண்டு பேரும் ஹரியும் சிவாவும் உள்ள கதை அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய தலைப்பு. இந்த படத்தினுடைய கதை எங்கே நடக்குதுன்னா, மங்களாதேவிங்கிற ஊர். இப்போ இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, திரும்ப போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முதல் காட்சியில் வரக்கூடிய ஒரு பெண் பாத்திரம் பிரம்மையான்னு சொல்லக்கூடிய போலீஸ்காரனுடைய மனைவி, இந்த ரெண்டு பெண்களை தவிர வேறு ஃப்ரேமில் பெண்களே இருக்க மாட்டாங்க, ஒரு பெண் கூட காட்ட மாட்டாங்க. அப்படி பெண்களே இல்லாத ஊர் எங்கே இருக்குது? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தில் ஃபெமினிஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு பெண்ணிய விஷயங்கள், பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது படத்தில். ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு ஐடியாலஜி இருக்குது படத்தில். களமே தாய் நிலம் பெண். ஸோ அந்த நிலத்தினுடைய பேர், கதை நடக்கிற நிலத்தினுடைய பேர் வந்து மங்களூரில் இருக்கக்கூடிய அந்த மங்களாதேவிங்கிற கோயில். இந்த மங்களாதேவி யாருன்னா, ஆதிசக்தி. இந்த மங்களாதேவிங்கிற அந்த ஆதிசக்தி, அதுதான் ஆதிபராசக்தி. அந்த ஆதிசக்தியினுடைய பிள்ளைகள் தான் யாருன்னா, அந்த பிரம்மையா விஷ்ணு ஆனால் ஹரி சிவா. ஸோ ஹரி சிவா பிரம்மையா இவங்க எல்லாருமே ஆதிசக்தியினுடைய பிள்ளைகள். இப்போ இந்த பிரம்மையாங்கிற போலீஸ் கேரக்டர் வந்து பக்கத்து ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வருது. ஹரியும் விஷ்ணுவும் ஒரு ஆக்சிடென்டலான சூழ்நிலையில் சந்திச்சுக்கிறாங்க சிறு வயதில். ஹரி வந்து என்ன செய்கிறான்னா, ஹரியும் சிவாவும் வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஹரி வந்து அந்த பிரியாம்மா சொன்ன மாதிரி, ஹரி வந்து எப்பொழுதுமே வந்து அமைதியாக சிவாவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சிவாவனுடைய சேட்டைகளை பார்த்துட்டு இருக்கான், சிவாவனுடைய கடுமையான அமைதியை பார்க்குறான், சிவாவனுடைய கடுமையான கோபத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் என்னென்னா, இவனுடைய அமைதியையும் கோபத்தையும் ஹரி வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஹரி எப்பப்பெல்லாம் அமைதியாகி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ, அதை பார்த்த உடனே தான் வீட்டில் வளர்கின்ற அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவனுடைய அம்மா வந்து ஒரு நாள் மீன் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது, அதான் முதல் காட்சி, மீன் வெட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியான அசௌகரியமான ஒரு வாசனை வருது, நாற்றம் வருது, இது வருது அப்படின்னு சொல்லி, துர்நாற்றம் வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு, அந்த கிணத்துல போய் எட்டி பார்த்தாங்கன்னா உள்ளே வந்து ஒரு மூட்டை கிடக்குது. ஸோ அந்த மூட்டையில் சந்தேகப்பட்டு அதை நினைச்சாங்க, ஆட்கள் குட்டி எடுத்து வெளில பார்த்தோம்னா அதில் ஒரு 12 வயசு பையன் கட்டி போடப்பட்டிருக்கான். அந்த 12 வயசு பையன் செத்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடலாம், அவனுடைய கழுத்து அறுபட்டிருக்கு, உடம்பு முழுக்க காயமாக இருக்குது, ஒரு உள்ளாடையோடு கிடக்கிறான். சரி, செத்து போயிட்டு அவங்க தூக்கி போடலான்னு பார்த்தா, அவன் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு மூச்சு விட ஆரம்பிச்சிருது. ஸோ பையன் உயிர் இருக்கணும்னு எல்லோரும் மிரண்டு ஓடிடுறாங்க. இப்போ இந்த பையன் யார்கிட்டையுமே பேசாமல்
இந்த ஊர் தான் வந்து சேர்ந்துருக்கிறான், தெரு தெருவாக பிச்சை எடுத்துக்கிடுறான், அலையிறான், எல்லாம் பண்ணுறான். இடையில் ஒரு டீ கடையில் நமக்கு காட்டாமல் சொல்லப்படுது, அது அந்த இயக்குனர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை, அவருக்கு அந்த சங்கோஜம் இருந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப அழகான ஒரு படம் பண்ணிவிட்டு, படத்தில் நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, அவனுடைய அம்மாவுக்கு வந்து வேறொருத்தரோட தொடர்பு இருந்துச்சு ஒரு லாரி டிரைவரோட, அதை அந்த பையன் பார்த்துட்டான், அது அவனுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சு அவனுடைய அம்மாவினுடைய அந்த காதலன் தான் இவனை வந்து இப்படி அடித்து போட்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கதை சொல்லப்படுது. இப்போ இவன் வந்து எழுந்த உடனே இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊரை நான் தான் ஊரை தேடி போய் அவங்க அம்மா ரயில்வே ட்ராக்கில் அடித்து கொண்டுடுறான் அப்படின்னு சொல்லப்படுது, அதெல்லாம் காட்டப்படுறதில்ல. இப்போ இவனுக்கு ஒரு பழக்கம் அங்கேருந்து ஆரம்பிக்கு, அம்மாவை கொன்னுட்டான். இப்போ நாம் வந்து எப்பவுமே நீங்கள் நல்ல கவனிங்க, நாம் எல்லாருமே வந்து மனிதர்கள் சூழ வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். வீட்டில் யாராட்டும் வந்து நமக்கு திருமணம் ஆனாலும் சரி ஆகட்டாலும் சரி, ஏதேனும் நமக்கு வயது குறைந்த ஒரு சிறு பிள்ளையை நம்ம வந்து அடிச்சிருந்தோன்னு வைங்களேன், நம்ம சொந்த உறவு பிள்ளைய, நம்ம மகளோ தம்பியோ தங்கச்சியோ சித்தி பொண்ணோ அத்தை பொண்ணோ யாராட்டும் ஒருத்தர் வந்து படிக்கும்போதோ படித்து கொடுக்கும்போதோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணாங்கட்டோ ஏதோட எரிச்சல்லையோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னோ கோபத்தில் அடிச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகி போயிருந்தீங்கன்னா நிம்மதியாக இருந்திருக்கவே மாட்டீங்க. அடித்து கொஞ்சம் நேரமாட்ட அந்த பிள்ளைங்க கூட இருப்பீங்க. விலகி போயிருந்தாலும் எவ்வளோ குயிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக திரும்ப வந்து முட்டாயோ சாக்லேட்டோ வாங்கி கொடுத்து, இல்லாட்ட ரொம்ப இனிப்பான வார்த்தைகளால் சாரிடா ராஜா அவர் கோபத்தில் இருந்தால் அடிச்சிட்டேன் தெரியாமல் அடிச்சிட்டேன்னு அடித்து அந்த இடத்துல ஒரு அடி அடித்தா 100 தடவை தடவி கொடுத்து சமாதானப்படுத்துறது மனித இயல்பு. இந்த கதையில் வந்து அந்த சிவாங்கிற கேரக்டரு, அந்த இயக்குனரை அந்த பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு, அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு உச்சமான ஒரு மனித நிலையிலிருந்து ஒரு விலகி ஒரு வன்முறை மனநிலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான கோபத்துக்கு ஆட்பட்டு ஒரு சம்பவத்தை செய்கிறாரு, ஒரு வன்முறையில் ஈடுபடுறாரு. அந்த வன்முறையை அங்கேயே விட்டுட்டோம்னா அந்த வன்முறை அங்கேயே தேங்கிரும், எனக்குள்ளே இருந்துடும். அந்த வன்முறையிலேருந்து நான் வெளியில் வரணும், ஏன்னா ஒரு பயங்கரமான இன்னோசன்ட், அதிர்ந்து கூட பேச மாட்டார், அவ்வளோ அன்பான ஒரு மனுஷன், யார்கிட்டையும் வழியை கூட போய் பேசியிருக்க மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த, இப்போ நான் அந்த குழந்தைய சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய அடிச்சுட்டு நம்ம ரொம்ப நேரத்துக்கு அமைதியாக இருக்க முடியாது, ஏன்னா நாம் நேர்மையான மனிதர்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு அன்பில்லாத மனிதர்கள் அதை செய்யலாம், இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்கலாம், அதுக்கு குற்றணர்வே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப சாதாரணமான மனிதர்கள், ரொம்ப அடிப்படையான உணர்வுள்ள ஒரு மனிதர்கள், இமோஷன்ஸ் நிறைய நிறைஞ்சவங்க, அன்பான மனிதர்கள் யாருமே ஒரு குழந்தையோ யாரையோ துன்பப்படுத்திட்டு யாராட்டும் திட்டிட்டு ரொம்ப நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளும் மொபைலில் யாராட்டும் ஒருத்தர் வந்து சிரிச்சிட்டு ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னா 10 தடவை சாரி சொல்லிடுவோம், அது நம்மளுடைய இயல்பு. ஸோ இந்த சாரி சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம வந்து இப்போ மேலை நாடுகள்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு இடத்துல அப்படின்னு இருமிட்டால் கூட சாரி அப்படிம்பாங்க, ஏன்னா அந்த இருமல் வந்து ஒருத்தருடைய சிந்தனையை கூட டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு நம்ம மனிதத்தன்மையுடையவர்களாக இருக்கும். அப்போ இந்த சிவாங்கிற கேரக்டர் வந்து ஒருத்தனை கொன்ன உடனே அவனுடைய செருப்பை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்குது, அதுக்கு அந்த இயக்குனர் ஒரு இடத்துல விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அது நமக்கு அவர் சொல்லாமலே கூட விளங்குது. அந்த செருப்பை அவர் போட்டுக்கிறது எதுக்குன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வன்முறையை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்கிறாரு, இது பண்ணி கொஞ்சமாக அடங்குது, அதுக்கப்புறம் அந்த செருப்பு காணாமல் போயிடும், அப்புறம் இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு, அப்புறம் மனிதனாக இருக்கிறார், அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்கள் கூட விளையாடக்கூடிய அந்த சின்ன பிள்ளை பருவமாக இருக்குது, கடுமையான இன்னோசண்டாக இருக்கார். ஆனால் திரும்பவும் அந்த சூழ்நிலையின் வசப்பட்டு ஒரு வன்முறைக்கு போகிறாரு. இப்போ அந்த வன்முறைக்கு போனதுக்கப்புறம் அந்த வன்முறையிலேருந்து இறங்குறதுக்காக தான் அந்த செருப்பை தூக்கிக்கிட்டே அலைகிறார். நீங்கள் வந்து ஒரு குழந்தையை அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த குழந்தை கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்முறை காலியாயிரும், அது மன்னிச்சிருச்சு, அது சிரிச்சிருச்சு, சரிமாமா சாரிமா சொல்லிட்டல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிருச்சின்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அது கோவிச்சுக்கிச்சு மனசில் வச்சிருச்சின்னா நீங்கள் யாரையாவது சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருங்க, அது ரொம்ப நாள் வலிக்கும், சண்டை போட்டு சமாதானம் ஆயிருங்க அப்புறம் கூட விலகிருங்க, அது ஒன்றுமே செய்யாது. அப்போ சண்டையிட்டு பிரியவே மாட்டோம், நம்ம சண்டையிட்டு பிரியவும் கூடாது, அது ரொம்ப வலிக்கும். சண்டையிட்டுட்டு சமாதானமாகி பிரிஞ்சோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என்னென்னா இவர் வந்து என்ன செய்கிறாரு, எப்பவுமே எந்த ஒரு வன்முறையில் ஈடுபடும் போதும் அந்த வன்முறையினுடைய உச்சத்துக்கு போயிட்டு அந்த வன்முறையை செஞ்சதுக்கான அடையாளமாக ஒரு விஷயத்தை தூக்கிக்கிட்டே வர்றாரு. அது கத்தியா இல்லை கம்பா இல்லை, யாரை கொன்னமோ யாரை தாக்கணுமோ அவங்களுடைய செருப்பு அணிஞ்சிக்கிட்டு வர்றார் ரத்தக்கரையோடு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சாந்தப்படுத்தி அவர் காலிலிருந்து கலந்து விழுந்துடும், ஏன்னா செருப்பு கலந்து விழுற மாதிரியான ஒரு பொருள் தான் அது வந்து அப்படி. ஸோ அதை வந்து அவர் பர்பஸாக செய்கிறாரு, படம் முழுக்க செய்கிறாரு, ரொம்ப கவிதமாக இருக்கும். முதல் காட்சியே அப்படி தான், ஒரு வன்முறையை காட்டாமல் அங்கே முதல் காட்சியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க, போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் கொன்னதை நமக்கு சொல்ல மாட்டாங்க, ஒன்று மாட்டாங்க, அவர் எங்கே இருக்கானே கேட்டுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரியான ஸ்லோ மோஷனில் போய் அந்த இன்ஸ்பெக்டர்னுடைய ஷூவை அவர் போட்டுகிட்டு இருப்பார், லுங்கி கேட்டிருப்பார், அப்போ நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஆனால் அடுத்த காட்சியில் அது கனெக்ட் ஆகிடும். இப்போ அடுத்த காட்சியில் அந்த சைல்டுஹுட் விஷயங்கள் வரும், அவன் எப்படி வந்து மங்களாதேவிங்கிற ஊருக்கு வந்தான், எப்படி வந்து அவன் வந்து தன்னுடைய நண்பனான ஹரியை சந்திக்கிறான்,
ஹரியுடைய குடும்பத்தில் வளர்ப்பு பையனாக எப்படி வளர்கிறான். இப்போ அங்கே அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் வளர்ப்பு மகன், வளர்ப்பு பையன். அம்மா போனதுக்கப்புறம் அவன் ஒரு வளர்ப்பு எதுவாக வேணாலும் இருக்கலாம், அப்படி ஆயிடுறான். ஸோ அந்த வளர்ப்பு எதுவாக வேணாலும் ஆகும் பொழுது நாம் வந்து எப்பவுமே நம்ம எவ்வளோ தான் அன்பாக இருந்தாலுமே சரி தான், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட வந்து உணவு ஷேர் பண்ணிக்கலாம், உடையை ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் வேலைக்காரன் தான், டேய் அது செய் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் தான் இருப்போம். அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு வேலை சேர்ந்துட்டாங்கிற பட்சத்தில் அது வரைக்கும் ரொம்ப இயல்பாக ஒரு மனுஷன் தான் மட்டுமே செஞ்சுக்கிட்ட மாதிரியான வேலைகளை கூட நினச்சிவாங்க ஏவி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த கதையில் அது அழகாக தெரியும். ஸோ சிறுவயது முதலே அவனை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ ஹரி வந்து சிறுவயது முதல்லே சிவா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சிவா வளர்கிறத பார்க்குறான், சிவாவினுடைய அமைதியை பார்க்குறான், சிவாவினுடைய இன்னொரு ரொம்ப கூர்மையான அந்த வன்முறையாளனை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த அமைதியையும் இந்த வன்முறையையும் எங்கே எப்படி பயன்படுத்தணுங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வர்றான். ஸோ அதற்கான சந்தர்ப்பம் வரும்போது பர்பஸாகவே ஒரு சூழ்நிலையில் நின்று அமைதியாகிறான். இவங்கிட்ட அமைதி வந்துச்சுன்னா அவன்கிட்ட ஆக்ரோஷம் வரும். இவன் அமைதியாகும் போதெல்லாம், ஹரி அமைதியாகும் போதெல்லாம் சிவா வந்து கடுமையான அந்த ஆக்ரோஷத்துக்கு போய் இவனுக்கு பதிலாக அவன் சண்டை போடுவான். அது எப்படின்னா கையில் பிடிச்சிக்கிட்டே அமைதியாக வரக்கூடிய நாயை வந்து சங்கிலி அவுத்து கடி அப்படின்னு சொல்லிட்டோம்னா கடிக்கும். இங்கே அந்த ஆர்டர் வந்து ரொம்ப அற்புதமாக அப்படியே இருக்கும் படம் முழுக்கவே. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா அந்த இயக்குனர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு, இன்னொரு அனலைசர் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, மங்களாதேவிங்கிற ஊரில் தான் அந்த கதை நடக்குது, பெண் பாத்திரங்களே இல்லை, அந்த அம்மா கேரக்டரும் அந்த மனைவி கேரக்டரும் வந்துட்டு போயிடுது, அதுவும் தூரக்காட்சியில் காட்டுறாங்க, அம்மா கேரக்டர் மட்டும்தான் ஒரு க்ளோஸப்பே இருக்கும், அதுக்கப்புறம் பெண்களே கிடையாது. அப்போ மங்களாதேவிங்கிற ஊர் தான் ஒரு பெண், அதுக்கப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த கானங்கள் கீர்த்தனைகள் ரெண்டு ரொம்ப அற்புதமான பழைய 14ஆம் நூற்றாண்டு கீர்த்தனைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரெண்டு பாட்டுமே இப்போ கடவுளை வந்து நம்ம நேசிக்கிற மாதிரியான ஒரு வேர்டிங்ஸில் இருக்கக்கூடிய பாடல்கள், அதை எடுத்து ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த பாட்டு ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும், கேட்கும்போது அவ்வளோ அமைதியாக இருக்கும்.